வணக்கம், சிவானி தேனிமனை கிருஷ்ணகிரி மாவட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொம்பு தேனுக்கு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கிணறு க்ளீன் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா முள்ளெல்லாம் வெட்டும் போது ஒரு கொம்பு தேன் தெரிஞ்சுது. அது பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே தான் இருக்குது கொம்பு தேன். பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தேன் வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்படியே கொம்பு தேனை பொறுத்த வரையும் ரொம்ப கம்மியாக பார்த்திங்கன்னா எவ்வளோக்குன்னா ஒரு 100 ml 200 ml அந்த மாதிரி தான் கிடைக்கும். இது பெரிய கூடு மாதிரி இருந்தாலையும் பார்த்தீங்கன்னா கூட்டில் ஒன்றுமே இல்லை, குடிச்சிருச்சு இதெல்லாம். ஏன்னா மழை பெஞ்சாவே குடிக்க ஆரம்பிச்சிருது. அதனால் பாருங்கள், இப்போ வந்து இதில் சுத்தமாக தேனே கிடையாது. இப்போ இது என்ன பண்ணாங்க, முள் வெட்டினவங்க இதை பூரா வெட்டி தள்ளிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து இது அப்படியே குச்சாலேயே உடச்சி வச்சுருக்கோம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நைட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு நம்ம தோட்டத்துக்கு இல்லை தெரிஞ்சவங்க தோட்டத்தில் எட்டுன்னு போய் ஷிஃப்ட் பண்ணி அப்படியே பூச்சாடி நைட்டில் ஒரு 7 மணிக்கு மட்டும் வச்சிட்டோம்னா பூச்சி எல்லாமே அப்படியே இருக்கும். அது வந்து இங்கே ஓடாது. இதில் தேன் கொண்டு வந்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேன் எடுத்துக்கலாம். ஏதாவது தேனை பற்றி தகவல் வேணும்னா ஏதாவது டவுட்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதேமாதிரி தேன், மலை தேன், அடுக்கு தேன், கொம்பு தேன், என்ன தேன் வேணாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி. நம்ம வீட்டான எடுத்துகிட்டு போய் தெரிஞ்ச இடத்துல சேஃப்டியாக இப்போ கட்டி விட்டுருவோம். எங்கேயும் ஓடாது. தேன் மச்சும் வைக்கும், நம்ம தேன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இப்போ செய்ய போகிறோம்.